எல்லோருக்கும் வணக்கம். பிருந்தா சதீஷ்குமார் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண் குழந்தைக்கு சொல்லப்படுற அறிகுறிகளும் அதோட ரியாலிட்டி என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எனக்கு ஜூன் லாஸ்ட் வீக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. பொதுவாக சொல்லப்படுற அறிகுறிகளும் எனக்கு உள்ள அறிகுறிகளும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். ஆண் குழந்தை அப்படின்னா சொல்லப்படுற அறிகுறிகளில் ஒன்று, யூரின் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும் அப்படின்னு. எனக்கும் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வந்து யூரின் வந்து அடர் மஞ்சள் நிறமாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து சொல்லப்படுற அறிகுறிகளோட என்னோட அறிகுறியும் மேட்ச் ஆனுச்சு. அடுத்ததாக சொல்லப்படுற அறிகுறி என்ன அப்படின்னா, பாதம் வந்து எந்த நேரமும் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்ற அறிகுறி தான் பொதுவாக பேசப்படுது. ஆனால் என்னுடைய பாதம் வந்து அப்படி இல்லை, எனக்கு வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு மேட்ச் ஆகலை. அடுத்ததாக ஆண் குழந்தை அப்படின்னா சொல்லப்படுற அறிகுறிகளில் ஒன்று தான், கை கால்கள் வந்து அதிகமான வறட்சியாக இருக்கும், பாதங்களில் அதிகப்படியான பித்தவடிப்பு இருக்கும். எனக்கும் வந்து அப்படி தான் இருந்துச்சு. கை கால்கள் வந்து அதிகமான வறட்சியாக இருந்துச்சு. காலில் பித்தவடிப்பு பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு அதிகமான உள்ளங்காலில் முதக்கொண்டும் வெடிப்பு வந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக அருவறுப்பாக அந்த அளவுக்கு வந்து பித்தவடிப்பு எனக்கு வந்து இருந்துச்சு. அடுத்ததாக ஆண் குழந்தை அப்படின்னா சொல்லப்படுற அறிகுறிகள் வந்து, எடை பகுதி வந்து வயிற்றுப்பகுதியில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற அறிகுறி. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. வயிற்றுப்பகுதியில் மட்டும்தான் வந்து வயிறு மட்டும்தான் பெருசானுச்சே தவிர மற்ற இடங்களில் உடல் எடை அதிகரிக்கலை. அதே டைமில் வந்து நார்மலாக வந்து ப்ரெக்னன்சி அப்போது வந்து 10-12 kg வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து வெயிட் வந்து அந்தளவுக்கு அவ்வளோ இன்க்ரீஸ்லாம் ஆகலை. 3 kg மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆனுச்சு. இப்போ என்னோடய வெயிட் வந்து 56 kg. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னோடய வெயிட் வந்து 59-60 போய் தொடும், அப்புறம் 59 வந்துடும். எனக்கு அதிகமாக இருந்தது வந்து 59 kg தான் என்னோடய வெயிட் இருந்துச்சு. ஸோ உடல் எடை வந்து வயிற்றுப்பகுதியில் மட்டும்தான் அதிகரிக்கும் ஆண் குழந்தைக்கு அப்படின்ற அறிகுறி எனக்கு மேட்ச் ஆகுது. அடுத்ததாக சொல்லப்படுற அறிகுறிகள், இடது பக்கமாக தூங்குவாங்க. ஆண் குழந்தையை சுமக்கிறவங்க அதிகபட்சமாக இடது பக்கமாக தான் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எழுந்து நடக்கும்போது முதல்ல எந்த கால் எடுத்து வைப்பாங்க அப்படின்னா இடது பக்க கால் தான் முதல்ல எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அதிகபட்சமாக வந்து இடது பக்கம்தான் எனக்கு வந்து தூக்கம், இடது பக்கம் படுத்தால் தான் எனக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரி நான் இடது பக்கமாக தான் படுத்திருந்தேன் என்னோடய ப்ரெக்னென்சி டைமில். ஸோ இதுவும் வந்து எனக்கு மேட்ச் ஆகுது. அடுத்ததாக சொல்லப்படுற அறிகுறி என்ன அப்படின்னா, முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து முடி வந்து அடர்த்தி அதிகமாகலை, ஆனால் நீளம் வந்து எனக்கு அதிகமானுச்சு. ப்ரெக்னென்சி டைமில் நீளம் அதிகமானுச்சு. ஸோ இந்த அறிகுறியும் வந்து எனக்கு மேட்ச் ஆனுச்சு. அடுத்ததாக சொல்லப்படுறது வந்து வாந்தி குமட்டல், அதாவது மார்னிங் சிக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஆண் குழந்தைய சுமக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து 7 வரைக்குமே வந்து வாந்தி மயக்கம் எல்லாமே இருந்துச்சு. 7 அப்புறம்தான் கொஞ்சம் நார்மலானுச்சு. ஸோ ஆண் குழந்தைய சுமக்கிறவங்களுக்கு மார்னிங் சிக்னஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற அறிகுறி எனக்கு மேட்ச் ஆனுச்சு. அடுத்ததாக ஆண் குழந்தை அப்படின்னா புளிப்பும் உப்பான பொருள் தான் அதிகமாக சாப்பிடணும் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிப்பை பார்த்தா பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து புளிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் உப்பு காரமான ஐட்டம் மேலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இனிப்பு வந்து பிடிக்காதுன்னா இல்லை, சாப்பிடுவேன். ஸோ என்னோடய ப்ரெக்னென்சி அப்போது எனக்கு வந்து உப்பு காரம் மேலே அதிகமான நாட்டம் இருந்துச்சு. அடுத்ததாக சொல்லப்படுற அறிகுறி அப்படின்னா, பெண் குழந்தை அப்படின்னா முகம் வந்து அழகாக இருக்கும், ஆண் குழந்தை அப்படின்னா முகம் வந்து கலையிலேருந்தும் அதிகமான பருக்களோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் வந்து முகம் வந்து கலையிலேருந்து இருந்துச்சு, ஆனால் பருக்கள் இல்லை, முகம் வந்து டல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த அறிகுறி எனக்கு மேட்ச் ஆனுச்சு. அடுத்தது, குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து 140 கீழே இருந்தால் ஆண் குழந்தை அப்படின்னும், 140 மேலே இருந்தால் பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு 13th வீக்கில் 150 இருந்துச்சு, 21st வீக்கில் 158 இருந்துச்சு, 35 வீக்கில் செக் பண்ணும்போது தான் எனக்கு வந்து 140 இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து 140 அதிகமாக தான் என்னோடய குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து இருந்துச்சு. ஸோ ஆண் குழந்தைக்கு சொல்லப்படுற அறிகுறிகள் என்னோட ரியாலிட்டி பார்த்திங்கன்னா, அதிகமான அறிகுறிகள் வந்து எனக்கு ஆண் குழந்தை அப்படின்றத உணர்த்தினுச்சு. குழந்தை அப்படின்றது கடவுள் கொடுக்குற வரம். இதை வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு பேதமை பார்த்து நீங்கள் தள்ளி வைக்க வேண்டாம். எந்த குழந்தையாக இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. கருவை சுமக்க ஆரம்பிக்கிற அந்த நாளிலிருந்தே தாய்மார்களுக்கு வந்து அதிகப்படியான ஆர்வம் இருக்கும். தனக்கு வந்து பிறக்க போகிறது வந்து ஆண் குழந்தையாக இருக்குமோ பெண் குழந்தையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான தாய்மார்களுக்கு தான் இந்த பதிவு. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.